ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் லெட்டர் கால்குலேஷன் எப்படி தான் பார்க்க போகிறோம், எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லோயர் இருக்கா ஹையர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையருக்கு பார்க்க போகிறோம். சரியா, ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன்ப்பா, லோயருக்கும் ஹையருக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம மிஷினில் எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, 10 to 65 degrees செட் பண்ணும்போது நமக்கு இந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 55 வந்து வரும். ஓகேவா, 10 to 65 செட் பண்ணுறீங்க, அப்படி 65 செட் பண்ணும்போது நமக்கு 55 வரும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷினில் செட் பண்ணிவிட்டு 10 to 65 degrees செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்பேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம லெட்டர் அடிக்கும் போது எவ்வளோ வச்சுக்கணும், லெட்டரோ ஸ்டேட்மெண்ட்டோ அடிக்கும் போது நம்ம வந்து ஒன் ஸ்பேஸில் வைக்கணும். நம்ம ஸ்பீட் அடிக்கும் போது லோயராக இருந்தால் நம்ம 2 spaces வச்சுக்குவோம், அதே ஹையராக இருந்தால் 1.5 வந்து வைப்போம். சரியா, நீங்கள் லெட்டர் அடித்தாலும் சரி ஸ்பீட் அடித்தாலும் சரி டிகிரி செட் பண்ணிவிட்டு ஸ்பேஸை வந்து உடனே பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் போகும்போது மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதனால் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாகவே மைனஸ் பண்ண போகிறது எல்லாமே 55 தான் மைனஸ் பண்ணுங்க. அதனால் ஏன் 55 வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், 10 to 65 நீங்கள் ப்ராப்பராக எல்லா இன்ஸ்டியூட்லையும் சொல்லித்தரது அப்படின்னு பார்த்தா இந்த மெத்தட் தான் சொல்லித் தருவாங்க. 10 நம்ம மிஷினில் 65 செட் பண்ணிக்கணும், அப்படி நமக்கு எத்தனை லைன்ஸ் வரும் அப்படின்னா 55 லைன் வந்து வரும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ பாருங்கள், சர்க்கரை ஆலைகளின் சாதனைகளை காட்டும் புள்ளி விவர பட்டியல் இருக்கா, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணணும். சரியா, ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணலாம். எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43. எத்தனை பாருக்கு நமக்கு இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறீங்க, கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க. எவ்வளோ பாருக்கு நமக்கு 43 வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே எவ்வளோ சொன்னோம், 55 சொன்னோம். அப்போ 55 மைனஸ் பண்ணுங்கள், 55 - 43, 5 - 3 போயிடுச்சுன்னா 2, 4 - 1 போய் 5 - 4 போயிடுச்சுன்னா நமக்கு 1 / 2 போடுங்க, 6 - 2 = 12. ஓகேவா, அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் வரும், 6 spaces விட்டு என்ன பண்ணணும்னா சர்க்கரை ஆலைகளின் சாதனமே காட்டும் புள்ளி வர பட்டியல்ன்னு சொல்லி அடிச்சுக்கணும். அடுத்தது என்ன பண்ணும், இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 spaces வந்து ஓகேவா, 2 spaces விட்டு என்ன பண்ணும், இந்த லைன் வந்து அடிக்கணும். லைன் எவ்வளோ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 65 degrees வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லைன் வரும், 55 லைன் வந்து வரும். ஓகேவா, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த பாக்ஸ் கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி. சரி, பாக்ஸ் கால்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் 1+ பண்ணணும், மற்ற எல்லா பாக்ஸ்க்கும் 2+ பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரூல். ஓகேவா, நானே அசியூம் பண்ணல, ரூல் இப்படி தான், லாஸ்ட் பாக்ஸ்க்கு +1 பண்ணணும், மற்ற எல்லா பாக்ஸ்க்கும் +2 வந்து பண்ணணும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, மேலே ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து கல்குலேஷன் போட்டுடலாம். சரியா, இப்போ ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இதுவும் கொடுத்துட்டு மேலே இதுவும் கொடுத்துருப்பாங்க. சரி, எப்படி கல்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்லேருந்து வரலாம். சரியா, லாஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பாக்ஸை பாருங்கள், லாஸ்ட் பாக்ஸில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு கீழே நம்பர்ஸ் பெருசாக இருக்கா, இல்லை இங்கே எழுதியிருக்க லெட்டர் வந்து பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இங்கே மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக முடியுது இல்லையா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எந்த நம்பர் பெருசாக இருக்குது, இல்லை இங்கே லெட்டர் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு பார்க்கலாம் நம்பர் பெருசாக இருக்கா லெட்டர் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணணும், கவுண்ட் பண்ணி தான் செக் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நமக்கு நம்பர்ஸ் வந்து 8 இருக்குது. சரி, இங்கே இது எவ்வளோ லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, இதுவும் 8 தான் இருக்குது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஹையஸ்ட்லேயே 8 வேல்யூ தான். அப்போ நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் நான் என்ன சொன்னப்பா, 9 போடணும்னு சொல்லி சொன்னேன். சரியா, லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் என்ன போடணும், 1+ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ப்ளஸ் பண்ணி போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 9. ஏன்னா இங்கே ஏற்கனவே 8 இருக்குது, 8 கூட 1+ பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், இங்கே பெருசாக இருக்கா இந்த லெட்டரு, இந்த நம்பர் பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. இந்த லெட்டரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 9 கூட +2 பண்ணால் எவ்வளோ, 11 வரும். ஓகேவா, 11 வரும், இங்கே 9 இருந்துச்சு. இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து 1+ பண்ணணும், லாஸ்ட் பாக்ஸுக்கு. சரியா, மற்ற எல்லா பாக்ஸுக்கும் +2 பண்ணணும், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 9 இருந்துச்சு, +2 போனோம்னா நமக்கு 11 வந்துருச்சா. ஓகே, இந்த 11 9 கூட்டினா என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். அப்போ இந்த 2 பாக்ஸையும் ப்ளஸ் பண்ணி எவ்வளோ போடணும், அப்போ 20. அப்போ இந்த பாக்ஸ்க்கான ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும், மேலே லெட்டர்ஸ் பார்க்கணும், எது பெருசாக இருக்குன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8
ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், ஓகே எயிட் இருக்குது. எயிட் தான் ப்ளஸ் டூ பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? பத்துன்னு கிடைக்கும். ஓகே இந்த அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், நமக்கு நம்பர் ஸ்பேஸாக இருக்கா லெட்டர் ஸ்பேஸாக இருக்கா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், இங்கே எயிட் இருக்குது, இங்கே நைன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது பெருசாக இருக்குது? லெட்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது. நைன் கூட ப்ளஸ் டூ பண்ணால் எவ்வளோ? லெவன், சரியா? அப்போ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டால் இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ விலையோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ லெவன் ப்ளஸ் டென் எவ்வளோ? டுவெண்ட்டி ஒன், ஓகேவா? இருபத்தி ஒன்று. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த இருபத்தி ஒன்றையும் இருபதையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்குமா? ஃபார்ட்டி ஒன்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃபார்ட்டி ஒன் என்ன பண்ணும், நமக்கு இங்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஓகேவா? ஃபிஃப்டி ஃபைவால் மைனஸ் பண்ணும், பத்துலேருந்து அறுபது வச்சோம், அறுபத்தஞ்சி வச்சோம்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ்க்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இருபத்தி ஒன்றையும் இருபதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நாற்பத்தொன்னு கிடைக்கும். எதால் மைனஸ் பண்ணும், ஐம்பத்தஞ்சால் மைனஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், அடிக்கடிக்க உங்களுக்கே பழகிரும்பா, ஓகேவா? எதை எதால் மைனஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பதினொன்றில் அஞ்சு பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆறு. இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள், ஐம்பத்தஞ்சு மைனஸ் நாற்பத்தி ஒன்று போடுங்க. அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நமக்கு என்ன? நாலு. அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா நமக்கு மூணு, ஓகேவா? அப்போ இந்த பாக்ஸ்க்கான பாருங்கள், அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு, அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ? பதினாலு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி எப்படி கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இது ஃபுல்லாக கூட்டினா நமக்கு என்ன வரும்? ஐம்பத்தஞ்சு வரணும், ஓகேவா? இது இருபது, இருபது கூட ஒரு இருபத்தொன்று கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? நாற்பத்தி ஒன்று. நாற்பத்தொன்று கூட ஒரு பதினாலு கூட்டினீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வந்துருச்சா? இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்ட், பர்ஃபெக்ட், ஓகே புரிஞ்சிருச்சா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போடுறீங்க, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போடுறீங்க, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஐம்பத்தஞ்சாயிரம் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ வந்து கிடச்சிருச்சு, அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது இங்கே வாங்க, இந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டராக இருக்கா, ஓகேவா? எப்படி அடிக்கணும், அப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஓகேவா? இந்த பாக்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது? இருபத்தி ஒன்று இருக்குது. இங்கே என்ன கவுண்ட் பண்ணது? ஏழுன்னு இருக்குது. அப்போ இருபத்தி ஒன்றில் ஏழு பொசிஷன் எவ்வளோன்னு பாருங்கள், பதினொன்று, இங்கே ஒன்றுன்னு வரும். பதினொன்றில் ஏழு பொசிஷன் நமக்கு எத்தனைப்பா? பதினொன்றில் ஏழு பொசிஷன் நமக்கு நாலுன்னு வரும், சரியா? இது எப்படி பிரிக்கலாம், ஏழு கமா ஏழுன்னு பிரிக்கலாம், ஏழு ஏழையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? பதினாலுன்னு வரும், சரியா? அப்போ முன்னாடி ஏழு ஸ்பேஸு, பின்னாடி ஏழு ஸ்பேஸு, முன்னாடி ஏழு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டாயிரத்தி பத்துன்னு அடிக்கணும் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிக்காங்க, ரெண்டாயிரத்தி பத்து அடிச்சிருக்காங்களா, புரியுதா? அதுக்காக தான் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இதுவும், இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், செவன் இருக்கா? ஓகே. இங்கே மேலே என்ன நம்பர் இருக்குது? இதால் தான் மைனஸ் பண்ணணும், மேலே என்ன நம்மளுக்கு இந்த பாக்ஸ்க்குரிய வேல்யூ வேணுமோ அதால் தான் மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே இருபது இருக்கா? இப்போ இருபது மைனஸ் ஏழு, ஓகேவா? இருபதில் ஏழு போயிடுச்சுன்னா எவ்வளோ? பத்தில் ஏழு போயிடுச்சுனா நமக்கு மூணு, ஒன்று டிவைட் பை டூ போடுங்க, ஆறு ரெண்டு பண்ணுற சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு வரும், நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், செவனுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? முன்னாடி செவன் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸ்பேஸ் விட்டு என்ன படிக்கிறாங்க, ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வந்து அடிச்சிருக்காங்க, ஓகேவா? அதுக்காக தான் நான் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி கீழே வாங்க, இது சொல்லிட்டு இதுக்கு வந்துடுறேன், ஓகேவா? கீழே வாங்க, அதே மாதிரி தான் இந்த அறவைன்னு இருக்கா, அறவை எப்படி சென்டர் பண்ணணும், அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் இருக்கா? ஓகே ஃபைவ் இருக்குது. இந்த பாக்ஸ்க்கான வேல்யூன்னா பதினொன்று, அப்போ பதினொன்று மைனஸ் அஞ்சு நமக்கு எவ்வளோப்பா? ஆறு. ஆறு எப்படி பிரிக்கலாம்? மூணு கமா மூணுன்னு பிரிக்கலாம், ஓகேவா? அப்போ இங்கே மூணு இங்கே மூணு, ஓகேவா? அப்போ பாருங்கள், ஒன் டூ த்ரீ, மூணு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிருக்காங்க, அறவை அடிச்சிருக்காங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். செய்த கரும்பு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், நைன் இருக்கா? அப்போ இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன? லெவனு. அப்போ லெவன் மைனஸ் நைன் என்ன வரும் நமக்கு? த்ரீன்னு வரும். த்ரீ எப்படி பிரிக்கலாம்? டூன்னு வரும்பா, லெவனையும் நைன் பண்ணிங்கன்னா டூன்னு வரும். அப்போ இங்கே ஒன்று பின்னாடி ஒன்று பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, செய்த கரும்பு வச்சுருக்காங்களா, அதே மாதிரி தான் இதுவும். உற்பத்தி மானே பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு, எயிட்டுனா பத்தில் எட்டு போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுன்னு கிடைக்கும். ரெண்டு எப்படி பிரிக்கலாம், ஒன்று கமா ஒன்றுன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ், அதே மாதிரி தான் சக்கரையும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, சிக்ஸ் வருதா? இந்த பாக்ஸ்க்கான வேல்யூனா பத்து. அப்போ பத்து மைனஸ் ஆறு நமக்கு என்ன? நாலு. நாலு எப்படி பிரிக்கலாம், ரெண்டு கமா ரெண்டுன்னு பிரிக்கலாம், சரியா? அப்போ இங்கே என்ன வரும், இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பாருங்கள், ஒன்று ரெண்டு பாருங்கள், ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்காங்களா, புரியுதாப்பா, அண்டர்ஸ்டாண்ட்? சரி ஓகே, அதே மாதிரி தான் இதுவும். அறவை எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அறவை வந்து அஞ்சு இருக்குது. இந்த பாக்ஸ்க்கான வேல்யூன்னா பதினொன்று, பதினொன்று அஞ்சு பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்கும், ஆறு. ஆறுனா என்ன வரும், முன்னாடி மூணு பின்னாடி மூணு பிரிச்சிங்கன்னா பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அறவை வந்து அடிச்சிருக்காங்களா,
ஓகே. அதே மாதிரி தான் செய்த கருமம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 இருக்கா? 11, 9 பிரச்சனை எவ்வளோப்பா? 2 எப்படி பிரிக்கலாம்? 1, 1 பிரிக்கலாம். அப்போ இங்கே ஒன்று வரும், முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி தான் உற்பத்தியான எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எயிட்டா? 9 8 பிரச்சனை என்ன? 1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி இது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 9 6 பிரச்சனை நமக்கு என்ன? 3 9 மைனஸ் 6 எவ்வளோப்பா? 3 எப்படி பிரிக்கலாம்? 2, 1 பிரிக்கலாமா? 2, 1 2, 1 கூட்டினா 1. 3 ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 3 வந்துச்சுன்னா ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி அதிகமாக வச்சுக்கணும், பின்னாடி வந்து கம்மியாக வச்சுக்கணும். சரி, 5 வந்துச்சுன்னா 3, 2 பிரிக்கணும். 3 வந்துச்சுன்னா 2, 1 பிரிக்கணும். அதுவே 9 வந்துச்சுன்னா 5, 4 அந்த மாதிரி பிரிக்கணும். சரியா? முன்னாடி அதிகமாக வச்சுக்கணும், பின்னாடி வந்து கம்மியாக வச்சுக்கணும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. அடுத்தது என்னென்னா, இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை சென்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் 1, 2, 3, 4, 5, 6 இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்னப்பா? 14. ஓகேவா? 14 - 7 எவ்வளோப்பா? நமக்கு 7 கிடைக்கும். 7 எப்படி பிரிக்கலாம்? 4, 3 பிரிக்கலாமா? பாருங்க, 1, 2, 3, 4 4 ஸ்பேஸ் விட்டுருக்காங்களா? 5 ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்காங்க? சர்க்கரை எடுத்துருக்காங்க. பின்னாடி 1, 2, 3 ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆலைகளோட பெயர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஓகேவா? இப்போ 14 நமக்கு 11 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 2, பின்னாடி 1 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? நமக்கு 3 கிடைக்கும். 3 வந்து 2, 1 கூட்டம் தான் நமக்கு 3. அப்போ முன்னாடி 3 ப்ளஸ் 1, 2, 3 பாருங்க, விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஆலைகளின் பெயர் வந்து அடிச்சிருக்காங்க. முன்னாடி 2, பின்னாடி 1. முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு ஆளுகளோட பேர் வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே டன்களி எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே ஈஸி தான். ஓகேவா? ஃபுல் இப்போ இந்த டன்கள் வந்து இந்த 4 பாக்ஸுக்கு காமன். ஓகேவா? 4 பாக்ஸுக்கு சென்டராக அந்த டன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கோடு போட்டாங்க, அப்போ இந்த பாக்ஸை சேர்க்கக்கூடாது. இங்கே கோடு போட்டிருக்காங்க, இங்கே கோடு போட்டிருக்காங்க. இப்போ டன்கள் சென்டர் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7 டன்கள் என்ன? 7. இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன? 21. இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன? 20. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 41 வருமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 கவுண்ட் பண்ணமா? இப்போ 41 - 7 11, 7 போயிடுச்சுன்னா என்ன நமக்கு? 4 வருமா? அப்போ இங்கே 3, 34. இப்போ இதை வந்து சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்க, அதனால் என்ன பண்ணும்? 2 டிவைட் பண்ணும், டிவைட் பை 2 போடுங்க. 1, 2, 2 மீதி 1, 7, 2, 14 அப்போ முன்னாடி 17 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும்? இந்த டன்கள் வந்து அடிச்சுக்கணும். புரியுதாப்பா? இங்கேருந்து 17 ஸ்பேஸ் விட்டுட்டு டன்கள் வந்து அடிச்சுக்கணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க? டன்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் அடிச்சிடுறீங்க. ஆம்பூருக்கு நேராக இது வந்து அடிக்கணும். இதுவுமே ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பார்த்தோம் முன்ன? இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ இடுவோம், அதில் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று மட்டும் சொல்லித்தரேன், இதெல்லாமே ஈஸி தான், நீங்களே அடிச்சிடலாம். இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்னவோ அதில் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ 11 நமக்கு 8 பொசிஷன் என்னப்பா கிடைக்கும்? 11, 8 பொசிஷன் நமக்கு 3 கிடைக்கும். 3 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 2, பின்னாடி 1 பிரிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா? இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 - 8 10 - 8 என்ன கிடைக்கும் நமக்கு? 2 கிடைக்கும். அப்போ 2 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 1, பின்னாடி 1. அதே மாதிரி தான் இதுவும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த பாக்ஸ்க்கு என்னென்னா 11. அப்போ 11 - 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நமக்கு இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியா? இப்போ 11, 8 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். 3 எப்படிப்பா பிரிக்கலாம்? 2, 1 சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியா? 8 இங்கே என்ன இருக்குது? 9. 8 9 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பண்ணணும் சரியா? அதே மாதிரி 1 அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு நேராக வச்சு இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சிட்டே வந்துட்டு கீழே லைன் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே முன்னாடி பேக் ஸ்பேஸில் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு கருவின் தரத்தை பொறுத்து உற்பத்தி வேறுபடுகிறது அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? அப்போ 2 லைன் ஸ்பேஸ் வேணும். பேக் ஸ்பேஸில் 1, 2, 3, 4, 5 அடிச்சுட்டு பல உயர் ரக கரும்புகளை தமிழ்நாடு வேளாண் உற்பத்திகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அடிச்சு முடிச்சிடணும். அவ்வளோதான்ப்பா இந்த கால்குலேஷன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.